ஹாய், வணக்கம். இன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்து கூழ் ஊற்ற போகிறோம். போன வருஷம் நாங்கள் பண்ணலை, எங்கள் மேன்செஸ்டர் வந்ததுலேருந்து. ஸோ இந்த வருஷம் கண்டிப்பாக பண்ணணும்னு நினச்சிருந்தேன். பிகாஸ் நாங்கள் மலேசியாவில் இருக்கும்போதெல்லாம் வருஷம் வருஷம் நாங்கள் போயிடுவோம் கூழ் ஊற்றுற டைமுக்கெல்லாம். ஊரில் தான் இருப்போம் நாங்கள். அதுக்கப்புறம் இங்கே ரொம்ப நாளாக நாங்கள் பண்ணல. அதுவும் பசங்களுக்கு இதெல்லாம் தெரியாமலே போயிடும். கூழ் ஊற்றுறதுனா என்ன, கூழ்னா என்ன அப்படின்னு பசங்களுக்கு தெரியல. அதனால் சும்மா இது பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். இதான் ஃபஸ்ட் டைம் நான் தனியாக பண்ணுறேன். அம்மா வீட்டில் பண்ணியிருக்கோம், மாமி வீட்டில் பண்ணியிருக்கேன். தனியாக பண்ணதில்ல, எனக்கு தெரியாது கூழ் எப்படி காசணும்னு தெரியாது, அந்த ப்ராசஸும் தெரியாது. ஸோ எங்கள் வீட்டில் கேட்டு கால் பண்ணி கேட்டு தான் நான் வந்து இதை பண்ணுறேன். ஸோ ஏதாவது தப்பு இருந்ததுன்னா மன்னிச்சுக்கோங்க. அண்ட் இதான் எங்கள் வீட்டில் பண்ணுறது. அண்டு என்கிட்ட இருக்கிற ஐட்டம்ஸ் வச்சு நான் பண்ணியிருக்கேன். ஏன்னா இங்கே நிறைய ஐட்டம்ஸ் கிடைக்காது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆடி மாதம் கூழ் ஊற்றுறது வந்து ஃப்ரைடேலேருந்து வேலை ஆரம்பிக்கும். ஃப்ரைடே வந்து வீட்டெல்லாம் துடைச்சிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு மாவு கரைச்சி வைக்கணும். ஸோ மாவு நம்ம என்ன பண்ணாலும், எந்த ஒரு பாத்திரம் யூஸ் பண்ணாலும் அதில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த பாத்திரத்தில் தான் நான் மாவு கரைக்க போகிறேன். கேழ்வரகு மாவு, இங்கே கிடைக்கிற மாவு தான் நான் யூஸ் பண்ணுறேன். பேக்கெட்டில் கிடைக்கிறது. ஒரு கப் மாவுக்கு 2 கப் தண்ணி ஊற்றிட்டு இதை இப்படி சுற்றி வச்சாலே கலந்துரும்னு அம்மா சொன்னாங்க. பட் ஆனால் எனக்கு அப்படி ஆகலை. நான் அதனால ஒரு ஸ்பூனை எடுத்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறேன். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு சாமி பக்கத்தில் வச்சிடணும். மூடி போட்டு 24 hours கழித்து நம்ம இதை பார்க்கலாம். 24 hours கழித்து இது இப்படி தான் நல்லா புளிச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து நான் கஞ்சி வந்து எப்படி காசுன்னு சொல்ல போகிறேன். ஸோ இந்த பாத்திரத்தில் தான் நான் காசு போகிறேன். இதுலேயும் நான் மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கேன். இதுக்கு வந்து நார்மலாக நொய் அரிசி யூஸ் பண்ணுவாங்க, உடஞ்ச அரிசி இருக்கும்ல அதை யூஸ் பண்ணுவாங்க. என்கிட்ட அது கிடையாது. என்கிட்ட இந்த பிரியாணி அரிசி தான் இருந்தது. ஸோ அதை வந்து 1/2 hour ஊற வச்சுட்டு நான் சாப்பரில் போட்டு கொஞ்சம் நேரம் ஓட்டிட்டேன். நீங்கள் மிக்சியில் கூட அடிச்சுக்கலாம். அது வந்து நான் குக் பண்ண போகிறேன். உப்பு போட்டு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு குக் பண்ண போகிறேன். ஸோ அது குக் ஆனதுக்கப்புறமா நல்லா குக் ஆகிடுச்சுன்னு ஃபஸ்ட் பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த மாவு ஊற்றணும். ஸோ இந்த புளிச்ச மாவு ஒரு தடவை கரைச்சிட்டு நான் இந்த குக்கான கஞ்சி இருக்குல்ல அதில் வந்து ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ண போகிறேன். சுடுதண்ணி பக்கத்துலேயே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னா ஊற்றிக்கலாம். ஸோ இது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலரணுன்னா வந்து கட்டி வந்துடும். சீக்கிரமாக குக் ஆயிரும் இந்த மாவு. இது கொஞ்சம் கிளறிட்டே இருக்கணும். குக் ஆனால் நல்லா தெரியும், இந்த மாவோட கலர் மாறிடும். ஸோ இப்போ நான் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இதை அப்படியே வச்சிட்டோன்னா அதுவே கட்டி ஆயிரும். ஸோ எதாவது மூடி போட்டு நம்ம சாமிக்கிட்ட வச்சிடலாம். எல்லாத்தையும் சாமிக்கிட்ட வச்சிடலாம். சாமிக்கு பண்ணுறதுலாம் அதுதான், அப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ இதை மூடி போட்டுட்டு சாட்டர்டே நைட் பண்ணுறேன்னா சண்டே வந்து மதியமாக கூழ் ஊற்றுவாங்க நார்மலாக. ஸோ அடுத்த நாள் எழுந்திரிச்சு எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். ஸோ காலையில் எழுந்திரிச்சு வீட்டெல்லாம் தொடச்சி குளிச்செல்லாம் முடிச்சிட்டேன். ஸோ இப்படி தான் இருக்குது, இப்படி தான் நார்மலாக இருக்கும். ஸோ இதை மூடி வச்சுட்டு நம்ம அடுத்த வேலை செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நான் கருவாட்டு குழம்பு வைக்க போகிறேன். இந்த கூழோடு வந்து கருவாட்டு குழம்பு, கீரை, அப்புறம் இது பச்சரிசி சாதம் வைப்பாங்க, அப்புறம் பானகம், அவ்வளோதான். ஸோ கருவாட்டு குழம்புக்கு வந்து எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு போட்டிருக்கேன். கடுகு போட்டு வெந்தயம் கொஞ்சம் போடணும். ஸோ இது பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் போடலாம். நான் ஒரு 1.5 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த வெங்காயத்தை உள்ளே போட்டுட்டு கொஞ்சமாக உப்பும் போட்டு அதை வதக்குவோம். இது வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் கொஞ்சம் வதக்க விடுவோம். அது வதங்கினதுக்கப்புறமா நான் டொமேட்டோ பேஸ்ட் வந்து 2 டேபிள்ஸ்பூன் போடுறேன். நீங்கள் 2 தக்காளி போட்டுக்கலாம். எங்கிட்ட தக்காளி வந்து இன்றைக்கி ஃபுல்லாமே நான் டொமேட்டோ பேஸ்ட் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது போட்டு இது கொஞ்ச நேரம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் மசாலாலாம் போடலாம். இந்த மசாலா வந்து கொழம்பு மிளகாத்தூள் வச்சுருக்கோம்ல, அதிலே எல்லாமே இருக்கும், தனியா எல்லாமே. அது போடுறேன் நான், ஒரு 2 டேபிள்ஸ்பூன் போடுறேன் நான். காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். அது கொஞ்சம் வதக்கிட்டு அப்புறம் மஞ்சள் பொடி போட மறந்துட்டேன், அதையும் போட்டுக்கணும். இது தக்காளி போட்டால் இவ்வளோ ட்ரை ஆகாது, நம்ம பேஸ்ட் போட்டிருக்கோம், அது வந்து கான்சன்ட்ரேட்டடில், அதனால இது மாதிரி ட்ரையாக இருக்குது. வேணால் கொஞ்சம் தண்ணியை கூட தெளிச்சிக்கலாம். இது வந்து பட்டர் பீன்ஸ், நான் அதை ஊற வச்சுருந்தேன் நேற்றுக்கே. இது நல்லா ரொம்ப நேரம் ஆக்கும் குக் ஆகிறதுக்கு. நீங்கள் வேணால் தனியாக கூட குக் பண்ணிக்கலாம். பட் எனக்கு இப்படி ஒன்றா குக் பண்ணும்போது அந்த டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் நான் இதை போட்டு வதக்க போகிறேன். இங்கே வந்து முருங்கைக்காவும் கொஞ்சம் லேட் ஆகும், அதனால் நான் இதை ரெண்டுத்தையுமே ஒன்றா போட்டு தான் குக் பண்ண போகிறேன். இந்த தடவை முருங்கைக்காய் ரொம்ப மோசமாக தான் இருந்தது, எனக்கு நல்லாவே கிடைக்கல. அப்புறம் முருங்கைக்காய் இங்கே நான் ஃப்ரீஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன் முருங்கைக்காய், அடிக்கடி கடைக்கு போக முடியாததுனால. ஸோ இதையும் போட்டு அதை நான் நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிடுறேன். ஒரு கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறம் தான் நான் கத்திரிக்காய் போட்டு வதக்குறேன். ஒரு 2 கத்திரிக்காய், இது 3 தான் காய். ஸோ அதையும் வதக்கிட்டு தண்ணி ஊற்றி குக் பண்ண விடுவோம். சரி,
இப்போ கொஞ்சம் உப்பும் போட்டுடலாம் எல்லாத்துக்கும் சேர்த்து. உப்பு போட்டுட்டு குக் பண்ண வேணும். ஒரு ஆஃப் குக் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து புளி தண்ணி ஊற்றலாம். கீரையும் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை இப்போ இல்லைங்கிட்ட, அதனால இந்த கேல் இருக்கும், கேல் நீங்கள் கிடைக்கும், அது வந்து ரொம்ப முருங்கைக்கீரை மாதிரி டேஸ்ட்டும் அப்படி தான் இருக்கும், அதோட டெக்ஸ்சரும் அப்படி தான் இருக்கும். ஸோ அதனால இதை நான் வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ இது வந்து கீரைக்காக என்ன வச்சுருக்கேன், கடுகு போட்டுடலாம், காஞ்ச மிளகாய், கடுகு பொரிஞ்சோடனே காஞ்ச மிளகாய் போட்டு, பூண்டு தட்டி போட்டிருக்கேன், கொஞ்சமாக வெங்காயமும் போட்டுடலாம், தெரியாது. ஸோ இது லைட்டாக வதங்கினவுடனே கீரை நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக, அதையும் போட்டுடலாம். உப்பு போட்டுட்டு மூடி போட்டு குக் பண்ணலாம். கீரை ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு, இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். ஸோ குழம்பு வந்து மோஸ்ட்லி ஒரு ஆஃப் குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிடுறேன். திரும்ப இதை குக் பண்ண விடுவோம். ஃபுல்லாக அந்த பருப்பு ஃபுல்லாக வேகணும், அந்த அளவுக்கு இருந்தால் போகிறோம். ஸோ இப்போ எல்லாமே குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் இது யூஸ் பண்ணலை, என்னது கருவாடு யூஸ் பண்ணலை. இங்கே டின்ல இந்த ஃபிஷ் கிடைக்கும், இது ஃபிஷ் தான் ஆக்சுவலாக. இது வந்து ஆனால் கருவாடு டேஸ்ட் கொடுக்கும், அதனால நான் இதை யூஸ் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி எல்லாமே வந்து அந்த டேஸ்ட்டு தான் கொடுக்குற மாதிரி தான் நான் பண்ணுறேன் மோஸ்ட்லி. லண்டனில் இருந்தால் எல்லாமே கிடைக்கும் ஆக்சுவலாக, நாங்கள் மேன்செஸ்டரில் இருக்கிறதுனால எல்லாமே கிடைக்கிறதில்ல. எங்கள் ஃப்ரெண்டு கொடுத்துருந்தாங்க கருவாடு எனக்கு, அதுதான் நான் வந்து கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த நாசிலமக்கெலாம், இப்போ இல்லை அது. ஸோ ஃபிஷ்ஷை போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொஞ்சம் கருவேப்பில் போட்டு அண்ட் கொத்தமல்லியும் கொஞ்சம் போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. செம்மையம்மையாக இருக்கும் இது. நீங்கள் தலை சாதத்துக்கு வந்து பச்சரிசி, உப்பு போட்டு, தண்ணி, இது வெந்த உடனே எடுத்துடலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம சாமி கும்பிட்றதுக்கு ரெடி பண்ணலாம். இங்கே பானகம் வைக்கிறேன், பானகத்துக்கு நான் ரெடி பண்ண போகிறேன். பானகங்கிறது ஒன்றும் இல்லை, தண்ணியில் வெல்லம் போட்டு அதை கரைச்சிட்டு அதில் அப்புறமா வெங்காயம் கொஞ்சம் போடுவாங்க. அந்த பானக தண்ணி குடிப்போம் நாங்கள் சின்ன வயசில். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை அப்படியே விட்டால் கொஞ்சம் நேரத்தில் ஊறும், அதுக்கப்புறம் திரும்ப கரைச்சிடலாம். இதில் வந்து நம்ம கூழ் கரைச்சிடலாம். இதில் நம்ம பண்ண கூழை வந்து போடலாம். நல்லா வந்துருக்குல்ல கூழ். கொஞ்சம் கூழை கரைக்காமல் தனியாக வைக்கணும், அதனால கொஞ்சம் மட்டும் போட்டுக்கிறேன். இதில் வந்து நான் தயிர் போட்டுக்க போகிறேன். நான் பண்ணி வச்சேன் தயிர் வீட்டில். கை போட்டு நல்லா கரைக்கணும், கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிக்கணும் ஆக்சுவலாக. இதில் சரி, இதில் கொஞ்சம் கல் உப்பும் போட்டு அப்படியே கரைச்சிடலாம். இந்த கூழ் கரைக்கும் போது ஒரு மாதிரி பெருமையாக இருக்கு. சரி, இதுலேருந்து வெங்காயம் போட்டுக்கலாம். இதில் பச்சை மிளகாய் கூட போடலாம், பட் நான் போடல. எல்லா பிளேட்லேயும் வந்து நம்ம வைக்கிறதுலாம் இந்த மஞ்சள் குங்குமம் வச்சிடணும், வச்சுக்கணும். இந்த மாதிரி இந்த பவுலில் தான் நான் கூழ் வந்து ஊற்ற போகிறேன் சாமிக்கிட்ட வைக்கிறதுக்கு. இந்த கரைச்ச கூழ் இதில் ஊற்றிடணும். சாமிக்காக வச்சுருக்கிற பவுல் தான், இங்கே வந்து இலை கிடைக்காது, கிடைச்சாலும் ஃப்ரோசன் தான் கிடைக்கும். சாமிக்கு வச்சிடுறேன். பானகத்தில் வந்து பானகம் வந்து ரெடி ஆயிடுச்சு.
இதில் வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி இதில் வெங்காயம் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதையும் சாமிக்கிட்ட வச்சிடலாம். இதில் பார்த்திங்கன்னா அரிசி மாவு இருக்குது. இதில் வந்து மேலே வந்து வெல்லம் போடணும். எல்லா பிளேட் கீழேயும் வந்து வேப்பிலை வைப்பாங்க, வேப்பிலை தோரணும் வைப்பாங்க வீட்டில். இங்கே அதுதான் அதுதான் மெயின், அதுதான் மிஸ்ஸிங்கு. சரி, இதில் வெல்லம் போட்டாச்சு. இது இல்லை தலை சதம், நம்ம குக் பண்ண பச்சரிசி இருக்குல்ல அதில் வந்து உருண்டை பிடிச்சி இது எங் எங்கள் வீட்டிலலாம் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பெரிய முரத்தில் கீழே வேப்பில் போட்டு அது மேலே வைப்பாங்க. இதெல்லாம் இதுக்கு மேலே என்ன வைக்கணும்னா, ஒரு பவுலில் ஒரு கொஞ்சமாக அரிசி மாவு எடுத்திருக்கேன். இதில் வந்து தூள் பண்ணின வெல்லத்தை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை வச்சு பிசைஞ்சாலே ஒரு மாதிரி மாய்ஸ் கிடைக்கும். ஸோ இதை எடுத்து இது மேலே வச்சிருவோம். இதெல்லாம் சாமிக்கிட்ட வைக்கிறது. சாமிக்கு வீட்டுக்கு வெளியில் வந்து இன்னொன்று வைப்பாங்க, அது என்னென்னு காட்டுறேன். ஓகே, என்னடா பாப்பா, இதெல்லாம் சாமிக்கிட்ட வச்சுடா பாப்பா. ஸோ இது வந்து வெளியில் வைக்கிறது. சரி, நம்ம கீரை இதில் வச்சிடலாம். ஸோ இது வந்து வெளியில் வச்சிடலாம். நாங்கள் பால்கனிக்கிட்ட வைக்க போகிறோம் இது. ஆ, நாங்கள் இப்போ நேராக போய் சாமி கும்பிட்டுருவோம். சாமி கும்பிட்டுட்டு கூழ் வந்து எல்லாருக்கும் ஊற்றி கொடுப்பாங்க. வெளியில் எடுத்துகிட்டு போய் வச்சா இல்லை கேட் கிட்ட எல்லோரும் வருவாங்க, எல்லாருக்கும் கொடுப்போம். பட் இப்போ வந்து குடிச்சிட்டு நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எடுத்து போய் கொடுப்போம் கொஞ்சம் பேருக்கு. கூழ் ஊற்றி முடித்த உடனே ஈவினிங் வந்து கும்பம் போடணும். அதுக்கு எல்லாம் நான்வெஜ்ஜும் செய்வாங்க, மட்டன், சிக்கன், ஃபிஷ், எறா எல்லாம் செய்வாங்க. பட் நான் வந்து இங்கே நாங்கள் நாலு பேர் தான் இருக்கோம். அதுவும் இல்லாமல் அடுத்த நாள் நாங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டோங்கிறதுனால ஃபிஷ் குழம்பு, சிக்கன் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை, சிக்கன் ஃப்ரை, முட்டை இது மட்டும் தான் செய்யலான்ட்ருக்கேன். அண்ட் இது பண்ணுவாங்க, கொழுக்கட்டை பண்ணுவாங்க. இப்போ மீன் குழம்பு செய்ய போகிறேன். மீன் குழம்புக்கு வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன், நல்ல எண்ணெய் ஊற்றிக்கோங்க ப்ரிஃபரபிளி. அப்புறமா கடுகு, சீரகம், கொஞ்சமாக வெந்தயம். ஒரு ரெண்டு வெங்காயம் போடுறேன். இதில் வந்து பச்சை மிளகாய் போடலாம். பச்சை மிளகாய் ஒரு நாலஞ்சு கூட போடலாம். பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் இந்த ஸ்டேஜில் போடுறது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நான் மீன் வறுக்க போகிறேன். இது ஃபிஷ் குழம்புக்கான இது தான். ஏற்கனவே வந்து ஃபிஷ் வந்து மசாலா போட்டு வாங்கிட்டு வந்தோடனே நேற்று க்ளீன் பண்ணி மசாலா போட்டு வச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் மீன் மட்டும் வச்சுருக்கேன் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈவினிங். இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் போட்டுக்கிறேன். இதில் நான் டொமேட்டோ பேஸ்ட் தான் போட போகிறேன். இதில் ஒரு 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ பேஸ்ட். இதில் குழம்பு மிளகாத்தூள் போடலாம். ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். இதில் ஃபிஷ் நம்ம திருப்பி போடலாம். இதில் வந்து தனியா, சீரக பொடி இது ரெண்டுத்தையும் போட்டுக்கிறேன். இதில் வேணால் நான் கேப்சிகம் கூட போடுறேன். மீன் குழம்புக்கு கேப்சிகம், கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டு கூட செய்வேன். பட் இன்றைக்கி எதுவும் போடலை. மூடி போட்டு கொஞ்சம் நேரம் பச்சை வாசனை போகட்டும். இதில் மஞ்சத்தூள் போட மறந்துட்டேன். இதில் புளி தண்ணி ஊற்றிடலாம். ஸோ ஃபிஷ் வந்து ஒரு 3/4 குக்கானாலே போகிறோம். இது நம்ம எடுத்துடலாம். நான் இந்த பேனை கொஞ்சம் அலசிட்டு ஃபிஷ் சிக்கன் குழம்பு செஞ்சுருவேன். நம்மளோட மீன் குழம்பு ரெடி. இதில் நான் இதை
ஃப்ரை பண்ணி வச்சோம்ல அதை போட்டுறேன். இது ஏற்கனவே குக்க ஆயிருக்கா, ஒரு 2-3 மினிட்ஸ் வரும். மீன் குழம்பு ரெடி. சரி, நம்ம வந்து சிக்கனுக்கு மேரினேட் பண்ணிடலாம். நான் வந்து மஞ்சப்பொடி, சில்லி பவுடர் போட்டாச்சு. நான் வந்து கொஞ்சம் பிளாக் சால்ட்டும் போட்டுக்கிறேன், அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். சால்ட் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இதில் வந்து நம்ம ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். இந்த சிக்கனை போட்டுட்டு இது கை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதில் வந்து கொஞ்சம் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன், நான் அதையும் அதில் போட்டுக்கேன். சரி, இது மேரினேட் பண்ணி நான் வச்சுருப்பேன். சரி, இது அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். சிக்கன் குழம்புக்கு எண்ணெயில் வந்து இந்த பட்டை கிராம்பெல்லாம் போட்டுடலாம். இதில் நம்ம சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஆனியன் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டு அது வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அது கொஞ்சம் லைட்டாக அந்த பச்சை வாசனை போக விடலாம். அப்புறம் தக்காளி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தான் போட்டிருக்கேன் பேஸ்ட்டு. ஸோ அதை கொஞ்சம் வதங்க விடுவோம். அதுக்கப்புறம் மசாலா போடலாம். மசாலா வந்து மஞ்சப்பொடி, மிளகாத்தூள், இது எங்களுக்கு மட்டும்ங்கிறதுனால கொஞ்சம் நிறையவே காரம் போட்டுக்கிறேன். அப்புறம் தனியா, ஜீரகப்பொடி, இதெல்லாம் போட்டுட்டு அந்த பச்சை வாசனை போகட்டும். அதுக்கப்புறமா நம்ம சிக்கன் போட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு குக் பண்ண விடுவோம். குக் ஆனதுக்கப்புறமா கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இது ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோதான். நான் இப்போ கொழுக்கட்டை பண்ண போகிறேன். வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன், வெள்ளை பாகு எடுக்கிறதுக்காக. இதில் தண்ணி ஊற்றி அந்த பாகு எடுத்துக்கலாம். சைடில் ஒரு பேனில் வந்து மாவு கொட்டி, அரிசி மாவு ரெடிமேடாக கிடைக்கிறதா இங்கே, அதை வந்து நான் வறுத்து எடுத்துக்கிறேன் லைட்டாக. ஸோ இங்கே பாகு வந்து கரைஞ்சிருச்சு, இதை ஆஃப் பண்ணி எடுத்துட்டு இதை இந்த மாவில், வறுத்த மாவில் கொட்டி கிளறலாம். இதில் கொஞ்சமாக பொடி பண்ணி வச்ச ஏலக்காய் தூள் போட்டுட்டு, தேங்காய் வந்து இதுக்கு வந்து குட்டி குட்டியாக கட் பண்ண தேங்காய் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது தனியாக கூட தேங்காய் கடிச்சு சாப்பிடுவோம், அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால நான் மெனக்கட்டு இதுக்கு வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டேன். ஸோ இதை நல்லா போட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு, சூடாக இருக்கும் அதனால நம்ம கரண்டிலே பண்ணோம், கொஞ்சம் நேரம் கழித்து கையில் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கையில் நல்லா இது மாதிரி பிசைஞ்சிட்டு நமக்கு தேவையான ஷேப்பில் பண்ணி எடுத்துக்கலாம். இது பிடி கொழுக்கட்டை பிடிச்சு பண்ணுவாங்க, ரவுண்ட் பண்ணலாம். அப்புறம் விளக்கு மாதிரியும் பண்ணுவோம், இதில் விளக்கு ஏற்றுறதுக்கு. சின்ன வயசில் நான் என் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் இந்த இதெல்லாம் பண்ணுறதுக்கு. இன்றைக்கி பசங்களும் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களுக்கு பிடிச்ச ஷேப்பு. இதெல்லாம் இட்லி பாத்திரத்தில் வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துடலாம் 10 மினிட்ஸ்க்கு. இங்கே வந்து கடைசியாக நான் வந்து ஃபிஷ்ஷு, சிக்கன் எல்லாம் ஃப்ரை பண்ணோம், இதே பாத்திரத்தில் பண்ணிட்டு போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷு வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். சரி, ஃபிஷ் ரெடி ஆகிட்டுருக்கா. இங்கே சாதத்துக்கு வச்சுருக்கேன், உப்பு போட்டுடலாம். இதுக்கு ஃபிஷ் ரெடி ஆனவுடனே அதே பேனில் நான் சிக்கன் ஃப்ரை பண்ணி பண்ண போகிறேன். சிக்கன் மசாலா போடும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடல, அதனால் அப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ கொழுக்கட்டையும் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பேனில் போட்டு எடுக்கலாம். அப்புறம் முட்டைக்கும் பாயில் பண்ண வைக்க போகிறேன், 4 முட்டை. ஸோ நம்ம விளக்கு பண்ண வச்சோம்ல, அதில் வந்து ஒரு திரியில் நெய்யை மட்டும் வச்சுட்டு இதில் விளக்கேற்ற போகிறேன். கும்பத்துக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஒரு பிளேட்டில். அது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்குது, நாங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணுறோம். இங்கே வந்து சாதம் போட்டு ஃபிஷ் ஃப்ரை, சிக்கன் ஃப்ரை, முட்டை, அப்புறம் இது மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு, சிக்கன் குழம்பு, கீரை, கொழுக்கட்டை, இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் போட்டு வீட்டில் பெரியவங்க வந்து பிசைஞ்சு தருவாங்க, அது எல்லாத்தையும் நாங்கள் சாப்பிடுவோம். நல்லா சாப்பிட்டுட்டு வெளியில் போய் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தோம், பசங்க ஐடியன் சீக்கெலாம் விளையாடினாங்க. ஸோ இதை ரெக்வெஸ்ட் பண்ணிட்டே இருந்தார் ஒருத்தர் யூடியூப்பில், அதனால சரி எதையும் ஆட் பண்ணலாம் இந்த வீடியோவில் அப்படின்னு சொல்லிட்டு எதையும் ஆட் பண்ணுறோம்.
No, 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 she's not yet ready. Close one. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Ready? Yep. Okay. Ready? போ கண்டுபிடி இப்படி போ. ஸோ வந்து ஒரு பாதி அளவுக்கு நாங்கள் அதே மாதிரி செய்ய ட்ரை பண்ணியிருந்தோம். அண்ட் எங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி திருப்தியாக இருந்தது, பெருமையாக கூட இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃபீட்பேக் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோ பார்க்கலாம். பாய் பாய்.